வணக்கம். மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி. என்றும் தாயகத்திலிருந்து வெளியாக இருக்கின்ற உதயன் விளம்பரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம். இன்று 11 மே மாதம் 2023 ஆண்டு வியாழக்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். ரணில் விக்ரமசிங் அவர்கள் ஜனாதிபதியாக தற்பொழுது பதவி வகித்து வரக்கூடிய நிலையில் அவரை பற்றிய கடந்த கால பதிவுகளை பொறுத்தவரையிலே பலர் பல்வேறு விடயங்களை சொல்வார்கள். குறிப்பாக விடுதலை புலிகளுடைய பிளவுக்கு காரணமாக இருந்தவர் அவர் என்று சொல்வார்கள். பின்னர் வரக்கூடிய நாட்களிலே ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் வாக்கெடுப்புகளிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு கலந்து கொண்ட போது உங்களில் சிலர் ஆதரவாக வாக்களித்திருந்தார்கள். அதற்கு நன்றி என கூறி தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளே பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்தியவர் என அவரை சொல்லப்படுகிறது. அதே நேரத்திலே இப்பொழுது மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய புதல்வர் கோடபாய நாமல் ராஜபக்ஷ அவர்களை பிரதமர் ஆக்குவ நோக்கோடு செயற்படுவதாக பெருமுனவிலே ஒரு தரப்பினர் சொல்லப்படுகின்ற போது பசில் ராஜபக்ஷ அவர்களுக்கும் ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கும் இடையே சந்திப்பு இடம்பெற்றிருக்கிறது. பசில் ராஜபக்ஷ அவர்களை பிரதமராகவும் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க அவர்களை முன்னிலைப்படுத்தி தேர்தல்களிலே போட்டியிடுவது தொடர்பாகவும் பேசப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இப்பொழுது ராஜபக்ஷ குடும்பத்தினருக்கிடையே பல்வேறு முருகன் நிலை காணப்படுவதாக சொல்லப்படுகிறது. எனவே ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதி அவர்கள் சம்பந்தப்படுகின்ற இடங்களிலே பல்வேறு பிளவுகள் ஏற்படும் என்கின்றது உண்மைத்தன்மை போல இப்பொழுது பல்வேறு விடயங்கள் உறுதிப்படுத்தப்பட்டு வருவதாகவும் இருக்கிறது செய்திகளிலே. இன்றைய தினம் அந்த விடயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே எக்ஸ்பிரஸ் பேல் கப்பல் தொடர்பான விவாதம் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் இடம்பெற்றிருந்தது. நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பல்வேறு ஆச்சரியங்களையும் இப்படியெல்லாம் செயல்பாடுகள் அரசாங்கத்தில் இடம்பெறுமா, நிதிகள் இப்படியெல்லாம் கொள்ளையடிக்கப்படுமா என ஆச்சரியப்படும் அளவுக்கு அந்த விவாதம் இடம்பெற்றிருந்தது. அது தொடர்பாகவும் இன்றைய பத்திரிகைகளிலே எதிர்பார்க்க முடியும். அந்த வகையிலே முதலிலே உதயன் பத்திரிகையை பார்க்க இருக்கின்றோம். உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது ஜனாதிபதி பதவி ரணிலுக்கு, பிரதமர் பதவி பசிலுக்கு, கேள்விக்குறியிடப்பட்டிருக்கிறது. மோடி அறைக்குள் டீல், மஹிந்த தரப்பினரே ஓரம் கட்ட முயற்சி என்பது கேள்விக்குறியோடு கூடிய செய்தியாக அமைந்திருக்கிறது. அதே நேரத்தில் கொழும்பு அரசியலிலே இது பரபரப்பாக இப்பொழுது பேசப்படுகின்ற விடயமாகவும் சொல்லப்படுகிறது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவனுடைய தேசிய அமைப்பாளர் பசில் ராஜபக்ஷவுக்கும் இடையே கடந்த வாரம் மோடி அறைக்குள்ளே இரகசிய சந்திப்பு ஒன்று நடந்துள்ளது என்று அறிய முடிகிறது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க களமிறங்க ஆதரவு வழங்கப்படும் என்றும், பிரதமர் பதவியில் பசில் ராஜபக்ஷவுக்கு அந்த பிரதமர் பதவியானது வழங்கப்படும் என்றும் இந்த சந்திப்பிலே பேசப்பட்டுள்ளது என அறிய முடிகிறது. இந்த இரகசிய சந்திப்பு கொழும்பு அரசியலிலே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு ஏற்பட்ட மக்கள் போராட்டம் காரணமாக பசில் ராஜபக்ஷ, மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோரும் இறுதியிலே கொடபாய ராஜபக்ஷவும் பதவிகளில் இருந்து விலக நேரிட்டது. அதன் பின்னர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவனுடைய ஆதரவுடன் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவியேற்றாலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடக்கி வாசிக்க வேண்டிய நிலைமை இதனை தொடர்ந்து ஏற்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ராஜபக்ஷக்களின் அதிகாரம் பறிக்கப்படுவதற்கு முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷவின் செயற்பாடுகளே காரணம் என பல்வேறு தரப்புகளும் குற்றம் சாட்டி வருகிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவனுடைய உறுப்பினர்கள் பலரும் கூட அதை ஆமோதித்து வருகிறார்கள். கடந்த 1 நடைபெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவனுடைய மேதின கூட்டத்திலே பசில் ராஜபக்ஷவுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டமைக்கு கட்சிக்குள்ளே எதிர்ப்புகள் கிளம்பியிருந்தன. இந்த நிலையிலே ஜனாதிபதி ரணிலுக்கும் பசில் ராஜபக்ஷவுக்கும் இடையே மூடிய அறைக்குள்ளே கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாக இருப்பது இப்பொழுது கொழும்பு அரசியலிலே பரபரப்பை ஏற்படுத்தியிருப்பதாக சொல்லப்படுகிறது. முன்னதாக மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய புதல்வர் நாமல் ராஜபக்ஷ அவர்களை பிரதமராகவும் ரணில் விக்ரமசிங்க அவர்களை ஜனாதிபதியாகவும் ஆக்கும் முயற்சி இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நேரத்திலே இந்த சந்திப்பின் பின்னர் பசில் ராஜபக்ஷவை பிரதமராக்குவதற்கான திட்டமிடப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. எனவே இது ராஜபக்ஷ குடும்பத்தினரிடையே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதாக சொல்லப்படுகிறது. ஆனால் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே இவ்வாறு குழப்ப நிலை தோற்றமாக காண்பிக்கப்பட்டு அவர்களே இறுதியில் வெற்றியடைந்த விடயங்களும் பார்த்த விடயங்களாக அமைந்திருக்கிறது. இந்த நேரத்திலே பல்கலைக்கழக மாணவர்களால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டு இப்பொழுது தொடர்ச்சியாக இடம்பெறுகிறது. அதன் தொடர்ச்சியாக நேற்றைய தினம் கிளிநொச்சியிலே இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே
பல்கலைக்கழக மாணவர்களால் முள்ளிவாய்க்கால் முற்றத்திலும் அஞ்சலி செலுத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே காணிகளை பாதுகாக்க உடனே அடையாளமிடுகேன வழி வடக்கு மக்களிடம் பிரதேச செயலகம் கோரிக்கை விடுத்திருக்கிறது. குறிப்பாக வலிகாமம் வடக்கிலே மக்கள் பாவனைக்காக விடுவிக்கப்பட்ட பகுதிகளிலே தங்கள் காணிகளை அடையாளப்படுத்தி தங்களுக்கு சொந்தமான உடைமைகளை பாதுகாப்பதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ளாதிருக்கக்கூடிய காணி உரிமையாளர்கள் உடனடியாக அந்த விடயங்களை மேற்கொள்ளுமாறு கோரப்பட்டிருக்கிறது. எனவே வலிவடக்கு பகுதிகளிலே காணிகளை வைத்திருக்கக்கூடியவர்கள் உடனடியாக தங்களுடைய காணிகளை பாதுகாக்கும் செயற்பாட்டுக்குள் இறங்க முடியும். அதே நேரத்தில் புதிய ஆளுநர்களுடைய பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. வடக்கு, கிழக்கு, வடமேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களுக்கான ஆளுநர்களுடைய பதவி விலக இந்த ஆளுநர்கள் பதவி விலகுவது தொடர்பாக அரசாங்கத்தால் பணிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே அவர்கள் விலகியதும் புதிய ஆளுநர்கள் நால்வரை நியமிப்பதற்கு திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதற்காக ஐவருடைய பெயர்கள் இதுவரை முன்மொழியப்பட்டதாகவும் அவர்களுள் நால்வர் அரசியல்வாதிகள் ஒருவர் அதிகாரி என்றும் தெரிவிக்கப்படுகிறது. நான்கு அரசியல்வாதிகளுள் ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்த அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பாலிதர் அங்கே பண்டார, முன்னாள் அமைச்சர்களான ஜோன் அமரதுங்க, நவீன் திசநாயக்க, தயா கமகே ஆகியோருடைய பெயர்களும் அடங்குவதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பிரிட்டனில் இருந்து நாடு திரும்பியதும் புதிய ஆளுநர்களுடைய நியமனம் இடம்பெறும் என்றும் கடந்த வாரம் அரசு தகவல்கள் தெரிவித்திருக்கின்றன. இந்த நேரத்திலே ஜனாதிபதி இவ்வாறு திங்கட்கிழமை நாடு திரும்பியிருந்தார், அதாவது ஜனாதிபதி கடந்த திங்கட்கிழமை நாடு திரும்பியிருந்தார். எனினும் புதிய ஆளுநர்களுடைய நியமனம் இழுத்தடிக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த ஆளுநர்களுடைய நியமனத்துக்கு ஆதரவாக சிலரும் எதிராக சிலரும் சில பகுதிகளிலே போராட்டங்களும் நடத்தியிருக்கிறார்கள். அண்மையிலே கிழக்கை பொறுத்தவரையிலே மத தலைவர்கள் சிலர் ஆதரவாக கருத்து வெளியிட்ட போது மாதவனை மேய்ச்சல் தரை சார்பானவர்கள் அதற்கு எதிர்ப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இப்பொழுது இருக்கக்கூடிய ஆளுநர்களுடைய செயற்பாட்டுக்கு எதிர்ப்பு வெளியிடப்பட்டு அவர் மாற்றமடைய வேண்டும் என அவர்கள் நேற்றைய தினம் ஊடக சந்திப்பினையும் நடத்தியிருந்தார்கள். இந்த நேரத்திலே வீதியால் சென்ற பெண்ணிடமிருந்து பல லட்சம் ரூபாய் கொள்ளையிடப்பட்டிருக்கிறது. தன்னியக்க பணிமாற்ற இயந்திரத்தில், அதாவது ஏடிஎம் அட்டையிலே பணம் எடுத்து சென்ற பெண்ணுடைய பெண்ணிடமிருந்து மோட்டார் சைக்கிளில் வந்தவர்கள் இந்த பணத்தை கொள்ளையிட்டதாக சொல்லப்பட்ட அந்த செய்தி விரிவாக சொல்கிறது. குறிப்பாக புதுக்குடியிருப்பு உடையார்கட்டு பகுதியிலே இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. உடையார்கட்டு நகர பகுதியில் உள்ள தன்னியக்க பண பரிமாற்ற இயந்திரத்திலே பணம் எடுத்துக்கொண்டு வீதியால் நடந்து சென்ற போதே இந்த மோட்டார் சைக்கிளில் வந்தவர்கள் இந்த பெண்ணின் கையில் இருந்த பையை கொள்ளையிட்டு சென்றதாகவும் 280,000 ரூபாய் பணம் கொள்ளையிடப்பட்டுள்ளது என்றும் அந்த பெண் முறைப்பாட்டிலே தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. இதே நேரத்திலே ஜனாதிபதி தேர்தலிலே களமிறங்கக்கூடிய ஜனக தொடர்பான ஒரு செய்தி வழியாக இருக்கிறது. பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவினுடைய தலைவர் ஜனக ரட்நாயக்கர் 2024 ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிட உள்ளார் என தெரிவிக்கப்படுகிறது. கடந்த காலங்களிலே அவர் பேசு பொருளாக திகழ்ந்தவர். மின்கட்டண அதிகரிப்புக்கு எதிராகவும் பரீட்சை எழுதக்கூடிய மாணவர்களுக்கு ஆதரவாகவும் அவர் கருத்து வெளியிட்டதை தொடர்ந்து மக்கள் மத்தியிலே அவருக்கு செல்வாக்கு அதிகரித்திருந்தது. அதனிடத்திலே காஞ்சன விஜயேஸ்வர் அவர்களுடன் அவருக்கு ஏற்பட்ட முரண்பாடும் அதை அவர் கையாண்ட விதமும் பலராலும் பாராட்டப்பட்டிருந்தது. அவர் அரசுக்கு பயப்பட சொல்லப்படுகிறது. எனவே இதை வைத்துக் கொண்டு அவர் ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிட முயற்சிப்பதாகவும் அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது. வடுகனாறு மலையிலே ஏணி பொருத்திய வழக்கு கால அவகாசம் கோரப்பட்டிருக்கிறது. சட்டம் அதிபர் திணைக்களம் இந்த அவகாசத்தை கோரியிருக்கிறது. 2 வார கால அவகாசம் அவர்களால் கோரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அங்கே அந்த ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்துக்கு ஏறி செல்வதற்கான ஏணி பழுதடைந்திருந்தது. அந்த பழுதடைந்த ஏணி திருத்தப்பட்டிருக்கிறது. அவர் திருத்தப்பட்டது குற்றம் என சொல்லி 3 பேர் மீது போலீசார் வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த வழக்கை தொடர்வதா இல்லையா என சொல்வதற்கு 2 வார கால அவகாசம் கேட்கப்பட்டிருக்கிறது. ஆதிலிங்கேஸ்வரருக்கு 108 கும்ப சங்காபிஷேகம் இடம்பெற்றிருக்கிறது. வெடுக்குனாரி ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்திலே 108 கும்ப சங்காபிஷேகம் நேற்று நடைபெற்றதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையிலே நீதிமன்ற கட்டளைக்கு அமைவாக கடந்த மாதம்
இருபத்தெட்டாம் தேதி விக்கிரகங்கள் மீண்டும் எழுந்தருளி செய்யப்பட்டன. அதன் பின்னர் தொடர்ச்சியாக 12 நாட்கள் வழிபாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வந்தது. இந்த நேரத்திலே அங்கு வருகை தந்திருந்திருக்கக்கூடிய சரத் வீரசேகர குழுவினர் அதனை பார்வையிட்டு சென்றிருந்தார்கள். பின்னர் தெற்குக்கு சென்று சில கருத்துக்களை பதிவு செய்திருந்தார்கள். இப்பொழுது நேற்றைய தினம் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த சங்காபிஷேகம் தொடர்பான புகைப்படத்தோடு கூடிய செய்தி முன்பக்கத்தில் தரப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் இலங்கை வரக்கூடிய IMF குழு தொடர்பான செய்திகளும் முன்பக்கத்திலே இடம் பிடித்திருக்கிறது உதயன் பத்திரிகையிலே. தொடர்ந்து வலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது, ஜனாதிபதி கூட்டமைப்பு இன்று கலந்துரையாடல், நல்லிணக்கம் தொடர்பிலே ஆராயப்பட உள்ளது. வடக்கு கிழக்கு தமிழ் பிரதிநிதிகள் சந்திப்பிலே இது தொடர்பாக கலந்துரையாடப்பட இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே அதிகார பகிர்வு தொடர்பிலே நாளை கலந்துரையாடல் என்கின்ற விடயங்களும் குறிப்பிட்டு காட்டப்பட்டிருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் தலைமையிலான வடக்கு கிழக்கு தமிழ் பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கத்துக்கும் இடையிலே சந்திப்பு இடம்பெற்றிருக்கிறது. ஜனாதிபதி செயலகத்திலே இன்று வியாழக்கிழமை இடம்பெற உள்ள குறித்த சந்திப்பிலே நல்லிணக்கம் சார்ந்த விடயங்கள் தொடர்பிலே கலந்துரையாடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதன் கீழ் காணாமலாக்கப்பட்டோருடைய விவகாரம், அரசியல் கைதிகள் விவகாரம், காணி பிரச்சனைகள் தொடர்பாகவும் பேசப்படும் என்கின்ற விடயங்கள் சொல்லப்படுகிறது. அது தொடர்பாக அந்த செய்தி விரிவாக சொல்கிறது. ஜால் பல்கலைக்கழக மாணவர்கள் முள்ளிவாய்க்கால் முற்றத்திலே அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். அதன்போது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படம் முன்பக்கத்திலே இணைக்கப்பட்டு செய்தி தரப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே டொலருடைய பெறுமதியிலே வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. இலங்கை மத்திய வங்கி நேற்று வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த நாணய மாற்று வீதம் தொடர்பான செய்திகளின் மூலமாக அது அறிய முடிகிறது. குறிப்பாக 110% இது பதிவாகி இருக்கிறது. அதே நேரத்திலே அமெரிக்க டாலருடைய விற்பனை பெறுமதி 324.80% நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாகவும், ஸ்டேலிங் ஃபவுன் ஒன்றினுடைய கொள்முதல் பெறுமதி 391.51% என்றும், விற்பனை பெறுமதி 411.56% என்றும் கூறப்படுகிறது. யூரோ ஒன்றினுடைய கொள்முதல் பெறுமதி 340.08%, விற்பனை பெறுமதி 358.09% அறியப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. இதே நேரத்திலே மூடிய அறைக்குள்ளே ரணில் மற்றும் பசீல் பேச்சு, அது தொடர்பான விடயங்களை நாங்கள் விரிவாக உதயன் பத்திரிகை பார்வையின் போது பார்த்திருக்கின்றோம். மின்சார ஆட்டோ முன்னோடி வேலை திட்டம் இன்று முதல் ஆரம்பம். பெட்ரோலிலே இயங்கக்கூடிய முச்சக்கர வண்டிகளை மின்சார முச்சக்கர வண்டிகளாக மாற்றுவதற்கான முன்னோடி வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்கள ஆணையாளர் நாயகம் நிஷாந்த வீரசிங்க தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. இதனிடையே எக்ஸ்பிரஸ் புயல் கப்பல் அனர்த்தம் 10 நிமிடங்களுக்கு சபை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எக்ஸ்பிரஸ் புயல் கப்பல் அனர்த்தம் தொடர்பாக விவாதத்தின் போது ஏற்பட்ட பதற்றமான சூழ்நிலையால் பாராளுமன்ற அமர்வு நேற்று 10 நிமிடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நீதியமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ஷ பிட்பாக்கெட் என்று சொல்வார்கள் அவ்வாறு செயற்படுகிறார். அவர் இந்த எக்ஸ்பிரஸ்கள் கப்பல் மூலமாக பெறக்கூடிய நஷ்ட ஈட்டை பெறாமல் இல்லை அதனை இழுத்தடிப்பு செய்வதற்கு அவரும் ஒரு உடந்தியாக இருக்கிறார். அங்கே பணத்தை பெற்றுக்கொண்டு மக்களாக நிற்பதாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து அங்கே காரசாரமான விவாதம் ஏற்பட்டு அங்கே ஒரு பதற்ற நிலைமை தோன்றியது. அதனைத் தொடர்ந்து 10 நிமிடங்கள் சபை ஒத்திவைக்கப்பட்டது. அதே நேரத்தில் கட்சித் தலைவர்கள் கூட்டத்துக்கும் அவசரமாக கலந்துரையாடல் ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இலங்கையிலே 1/3 உணவு பாதுகாப்பற்ற நிலைமை, உலக உணவு திட்டம் இந்த விடயத்தை அறிவித்திருக்கிறது. 2022 இலங்கையினுடைய சனத்தொகையிலே 1/3 உணவு பாதுகாப்பு நிலையிலே பாதுகாப்பற்ற நிலையிலே இருக்கிறார்கள் என ஐக்கிய நாடுகளுடைய உலக உணவு திட்டம் தெரிவித்திருக்கக்கூடியதான செய்தி முன்பக்கத்தில் பதிவாகியிருக்கிறது. இதே நேரத்தில் டெங்கு தொற்றை கட்டுப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என ஜனாதிபதி ரணில் உத்தரவிட்டிருக்கிறார். குறிப்பாக டெங்கு தொற்றை கட்டுப்படுத்துவதற்கு அனைத்து முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உத்தரவிட்டிருக்கிறார். இதே நேரத்தில் பணவீக்கம் வீழ்ச்சி அடைவதால் விரைவிலே வட்டி வீதம் வீழ்ச்சி அடையும் சாத்தியம் என இலங்கை மத்திய வங்கி தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது. எதிர்பார்க்கப்பட்டதை விட மிக வேகமாக பணவீக்கம் வீழ்ச்சி அடைந்து வரும் நிலையில் அதற்கு சமாந்தரமாக வட்டி வீதங்களும் வீழ்ச்சியும் அடையும் என இலங்கை மத்திய வங்கியினுடைய ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்கே எதிர்வு கூறியிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது, இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக ரணிலேயே நம்பி பேச்சுக்கு செல்கிறோம், ஜனாதிபதி தேர்தல் வரை இழுத்தடிப்பு செல்ல ஜனாதிபதி திட்டமிடுவாராக இருந்தால் அது வெற்றி பெறாதென சாணக்கிய நம்பி தெரிவித்திருக்கிறார்.
இன பிரச்சினைக்கு தீர்வு காண பேச்சு என கூறி ஜனாதிபதி தேர்தலில் இடம்பெறும் வரை அரசியல் தீர்வு விவகாரங்களை இழுத்தடிப்பு செய்ய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே திட்டமிடுவாராக இருந்தால் அது வெற்றி பெறாது, தமிழ் மக்களுடைய வாக்குகளும் கிடைக்காது. எங்களை ஏமாற்றி ஜனாதிபதியாக பதவியேற்றாலும் முறையாக அவரால் பதவி வைக்க முடியாதென சாணக்கியன் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் இந்த தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. முன்பக செய்திகளிலே நஷ்ட ஈடு தாமதம் யார் பொறுப்பு என்கின்ற கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. எக்ஸ்பிரஸ் புயல் கப்பல் விபத்து ஏற்பட்ட இந்த பாதிப்புகளுக்காக நஷ்ட ஈட்டை பெற்றுக்கொள்வதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தாமதங்களுக்கு அப்போதிருந்த அரசாங்கமும் தற்போதைய அரசாங்கமும் பொறுப்பு கூற வேண்டும் என கோரப்பட்டிருக்கிறது. இந்த நஷ்ட ஈட்டை பெறுவதை தாமதப்படுத்துவதற்காக பல கோடி அமெரிக்க டாலர்கள் ஒரு சிலருக்கு வழங்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. ஒரு சிலருடைய தனியார் கணக்குகளுக்கு அந்த பணங்கள் வைப்பிடப்பட்டதாகவும் சொல்லப்பட்டு நேற்று காரசாரமான விவாதம் இடம்பெற்றிருந்தது. IMF குழு இன்று வருகிறது என்கின்ற செய்தி நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்தி. அதே நேரத்திலே சிவப்பு எச்சரிக்கை விடுத்தது வளிமண்டலவியல் திணைக்களம். அது தொடர்பான செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இந்த அறிவிப்பு நேற்று நண்பகல் 12 மணி முதல் இன்று நண்பகல் 12 மணி வரை செல்லுபடியாகும் என திணைக்களங்கள் தெரிவித்திருக்கிறது. இதே நேரத்திலே பெரும் சர்ச்சைக்கு பின்னர் மீண்டும் பிரதிஷ்டை செய்யப்பட்ட வவுனியா வடுக்குநாரிமலை ஆதிலிங்கேஸ்வரருக்கு நேற்று 108 கலச சங்காபிஷேகமும் விசேட பூஜை வழிபாடுகளும் இடம்பெற்றிருக்கிறது. அதன்போது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படத்தோடு அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. GSP+ சலுகையை பெறவே தமிழ் தரப்புடன் பேச்சு, மீண்டும் ரணில் ஏமாற்றுகிறார் என கஜேந்திரன் எம்பி தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் தரப்பட்டிருக்கின்றன. இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் என கடந்த டிசம்பர் மாதம் தமிழ் தலைவர்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்த சர்வதேச நாணய நிதியத்தினுடைய விடயங்கள் தொடர்பாகவும் இனி பெற இருக்கின்ற இந்த GSP+ சலுகை தொடர்பாகவுமே அவர் அவ்வாறு செயற்படுகிறார் என நேற்று அவர் கருத்தை பதிவு செய்திருக்கிறார். இதே நேரத்திலே சர்வதேச நீதிமன்றத்துக்கு நீங்கள் சென்றது ஏன் என பாராளுமன்றத்திலே சாணக்கியன் கேட்டிருக்கிறார். யுத்த குற்றங்கள் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான நீதி ஆகியவற்றுக்கு சர்வதேச நீதிமன்றத்தினூடாக தீர்வு பெற்றுக்கொள்வது தேச துரோகம் என்றால் நாட்டினுடைய இறையாண்மைக்கு பாதிப்பு என குறிப்பிடுவோர் இந்த விடயங்களை எக்ஸ்பிரஸ் பெல் கப்பல் விவகாரத்தை சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்றது ஏன் என தமிழ் தேசிய பாராளுமன்ற உறுப்பினர் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய மட்டக்களப்பு மாவட்ட MP இருக்கக்கூடிய சாணக்கியன் நேற்றைய தினம் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதே நேரத்திலே நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச பிட்பாக்கெட்காரனாம் சந்தேகம் கிளப்பும் ஐக்கிய மக்கள் சக்தி MP என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய MP இருக்கக்கூடிய துஷார இந்துனில் இந்த விடயங்களை தெரிவித்திருக்கிறார். நேற்றைய தினம் 50 மேற்பட்ட ரயில் சேவைகள் ரத்து என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அஞ்சல் ரயில் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான செய்திகளும் முன்பக்கத்தில் பதிவாகியிருக்கிறது. இலங்கை புகையிரத நிலைய அதிபர்கள் சங்கம் முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த 24 மணித்தியால அடையாள பணி பயிஷ்கரிப்பு காரணமாக நேற்று மாலை 40 மேற்பட்ட புகையிரதங்கள் ரத்து செய்யப்பட்டதாக அந்த செய்தி தொடர்கிறது. GSP+ சலுகைக்காக இலங்கை மீண்டும் விண்ணப்பிக்கும் நிலை என்கின்ற விடயங்கள் குறிப்பிடப்பட்டதான செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. ஐரோப்பிய ஒன்றியம் 2021 ஆண்டிலே அடுத்த 10 காலத்துக்கான ஒரு சட்ட முன்மொழிவை ஏற்றுக்கொண்டிருந்தது. எனினும் தற்போதைய GSP+ வரிச்சலுகை விதிமுறை இந்த ஆண்டு இறுதியுடன் காலாவதியாக உள்ளதாகவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே கொரோனாவுக்கு ஒருவர் பலி, நேற்று 9 பேருக்கு புதிய தொற்று என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டதான செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. குறைந்தபட்ச நியாயத்தையாவது ரணில் தமிழருக்கு தருவார் என்கின்ற விடயத்தை இராஜாங்க அமைச்சர் சாமர சம்பத் கூறுகிறார் என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்திலே பல வைத்தியசாலைகள் மூடப்படும் அபாயம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. காரணம், 350 மேற்பட்ட வைத்தியர்கள் ஒரே நேரத்திலே ஓய்வு பெற இருக்கிறார்கள். இதன் காரணமாக வைத்திய சேவைகள் பாதிப்படைய வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. தொடர்ந்து இளநாடு பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது ஜனாதிபதி மற்றும் தமிழ் கட்சிகள் இன்று பேச்சு. இன பிரச்சினைக்கான தீர்வு தொடர்பாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய அழைப்பின் பேரிலே வடக்கு கிழக்கு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுடனான 2 பேச்சு இன்று ஆரம்பமாகிறது என்கின்ற விடயம் சொல்லப்பட்டதாக அந்த செய்தி தொடர்கிறது. அதே நேரத்திலே
பரவுகின்ற மூவகை காய்ச்சல்கள் தொடர்பான செய்திகளும் முன்பக்கத்தில் பதிவாகியிருக்கிறது. டெங்கு மற்றும் இன்ஃப்ளூவன்சா மற்றும் எலிக்காய்ச்சல் என்பவையே விரைவாக பரவுவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே குறிப்பாக கொரோனா கால கட்டுப்பாட்டு விதிமுறைகளை கடைபிடிக்கும் பட்சத்திலே இந்த மூன்று காய்ச்சல்களில் இருந்தும் தப்பித்துக் கொள்ள முடியும் என்கிற விடயங்களும் சொல்லப்படுகிறது. வடக்கு கிழக்கு இருக்கக்கூடிய சகல எம்பிக்களும் பேச்சிலே பங்கேற்க வேண்டும் என சாணக்கிய எம்பியை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதாவது அரசியல் தீர்வுக்காக வடக்கு கிழக்கு மாகாண மக்கள் தமிழ் அரசியல்வாதிகளுக்கு ஆணை வழங்கியிருக்கிறார்கள். ஆகவே ஜனாதிபதி தலைமையிலாக இடம்பெறக்கூடிய இந்த பேச்சிலே வடக்கு கிழக்கு மாகாணங்களின் தமிழ் அரசியல்வாதிகள் கலந்து கொள்ள வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இதே நேரத்தில் 33 லட்சம் பேருக்கு நலன்புரி கொடுப்பனவு என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. நாட்டிலே 33 லட்சம் பேருக்கு எஸ்வெசும என்கின்ற நலன்புரி திட்டத்திலே கொடுப்பனவுகள் வழங்கப்பட இருப்பதான செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் ரயில் நிலைய பொறுப்பதிகாரிகள் பணி புறக்கணிப்பு மேற்கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக நேற்று 40க்கும் அதிகமான ரயில் சேவைகள் முடக்கப்பட்டிருந்தன. ரயில்கள் ஓடாமல் இருந்தது. இதனால் போக்குவரத்தில் பயணிகள் சிரமப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் 2500 கிலோ கஞ்சா சிக்கி இருக்கிறது. இலங்கைக்கு கடத்தப்பட இருந்த 2500 கிலோ கஞ்சாவை தமிழ்நாட்டு போலீஸார் கைப்பற்றியிருக்கிறார்கள். அது தொடர்பான செய்திகளும் முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது. அதே நேரத்திலே முன்பக்கத்திலே புலிட்சர் விருது இலங்கையருக்கும் சிபாரிசு செய்யப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான செய்திகள் பதிவாகி இருக்கிறது. அதே நேரத்திலே இலங்கைக்கு கடன் வழங்கிய நாடுகள் ஒரே தளத்தில் பேச்சு என்கின்ற விடயங்களும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே துயிலும் இல்லத்தை விடுவிக்க கோரி உண்ணாவிரதம் மாவீரர்களுடைய பெற்றோர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இராணுவம் ஆக்கிரமித்துள்ள அலம்பில் மாவீரர் துயிலும் இல்லத்தை விடுவிக்குமாறு கோரி உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று மாவீரர்களின் பெற்றோர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது தொடர்பான செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே காணாமல் போன பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது தொடர்பாகவும் பல்வேறு விடயங்கள் பேசப்படுகின்றன. இன்றைய செய்திகளிலே நாங்கள் பார்த்த விடயங்கள் முக்கியமான விடயங்களாக அமைந்திருக்கிறது. நாளாந்தம் உதயன் வலம்புரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம். இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம். விடைபெறும் நான் ஹோஸ்டோ என்னுடைய கலையகத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார். மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.